ரொம்ப நாள் கழிச்சு எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக ஸ்பெஷலா ஏதாவது செய்யலாம்னு ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி செய்யறதுக்காக கோதுமாவை பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன். ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து ரெண்டா உடைச்சு தண்ணியில போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். வெந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்து ஆற வச்சு உதிர்த்து உதுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா கட்டியை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நாலா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட வரமிளகா ரெண்டு, மல்லி இலை கொஞ்சம், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு வச்ச மாவுல மீடியம் சைஸ் உருண்டையா எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி நடுவுல வந்து அரைச்சு வச்ச ஸ்டஃபிங்க தேய்ச்சி விட்டு ஓரெல்லாம் போகாம நடுவுல மட்டும் ஸ்டஃபிங்க வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முக்கோண ஷேப்ல மடிச்சு அதை திருப்பி போட்டு லைட்டா மட்டும் தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் நல்லா ஊத்தி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். அத்தை இன்னங்கத்தை உங்களுக்காக ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்தியா குடுமா சாப்பிட்டு பாக்கலாம், நல்லா இருக்குமா, நீங்களும் செஞ்சு பாருங்க.